தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சுராஜ் இயக்கத்தில் வைகை புல் வடிவில் நடித்திருக்கும் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் உங்க லபியமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. மார்க்கெட் வந்தாலே பிரச்சனை வந்துடும். அவங்க வேல்யூ இல்லாம இருந்தா யாருமே தேட போடல. தம்பி யோகி பாபு மார்க்கெட் வந்தாலும் வந்துச்சு. நடிக்க வைக்கிறது எங்க மூஞ்சியை பார்க்க மாட்டேன்னா உங்களுக்கு பணத்தை கொடுத்து உங்களை நடிக்க வைக்கிறோம். நீங்க அந்த ப்ரொமோஷனுக்கு வரலன்னா படம் வந்து இந்த தம்பி வந்து 8 நாள் நடிச்சிருக்காப்புல. அவர் நடிகர்கள் நடிச்சு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. பட் நம்மெல்லாம் அவ்வளோ தூரம் பேசுனதுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையாக இருக்கும். அது அங்கே ஸ்டே ஆகணும்னு இப்போ எங்கேயோ தவறு இருக்கு. இப்போ நீங்கள் யார் நான் பட்டா யார் பட்டில் இருக்கோ அவங்க தான் அந்த பில்டிங் சொந்தம். யோகி பாபுக்கு தெரியாது இந்த குளறுபடியில் ஏதோ பிரச்சனைகள் ஓடி இருக்குது. பாவம் சில வருத்தத்தக்க விஷயங்கள்லாம் நடந்துச்சு. வளர்ந்து வர யோகி பாபுக்கு பாவம் இது ஒரு கஷ்டம்தான். அது நம்மளால் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நேரத்தில் நான் யோகி பாபு தம்பியை விட்டுருக்கேன் சாரி. அதுக்கப்புறம் தான் அதோட பேச்சு வந்தோம்மா. அப்புறம் யோகி பாபு என்கிட்ட நேரடியாக பேசினார், அண்ணன் இந்த மாதிரி விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நானும் இல்லை தம்பியோ. ஒரு காலத்துல வந்து அவங்க அந்த ஜாயிண்ட் சொல்றாங்க இல்லையா, அது அது ஓபனா அவங்க நிறைய மீடியாலே சொல்லியிருக்காங்க. கஞ்சா அடிச்சு 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 அந்த பிரெயின் வந்து ஏதோ ஒண்ணுக்கு அவங்க பழகி இருக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஜெயிலுக்கு அவங்க போயிட்டுலாம் வந்துட்டாங்க. அதனால ஒரு முக்காவாசி போஸ்ட் முடிச்சுட்டு அவங்கள ஜெயிலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு சரி ஷூட்டிங் போகலான்னு பார்த்தா டெய்லி அவங்கள கைத்து போட சொல்லிட்டாங்க. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெஜண்ட் கவுண்டமணி சார் வந்து அடுத்த படம் வந்துட்டு பழனிச்சாமி வாத்தியார் அப்படிங்கிற படம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த படத்தோட டேரக்டர் அண்ட் கவுண்டமணி சாரோட 33 இயர்ஸாக மேனேஜராக இருக்கார் மதுரை செல்வம் சார். அண்ட் டேரக்டர் செல்வ அன்பரசன் கூட வந்து பேச போகிறோம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். பழனிச்சாமி வாத்தியார் அப்படின்னும் போது படத்தில் வந்து டீச்சர் மாதிரியான ஒரு கேரக்டரில் வராருனா, ஏன்னா இப்போ ஒரு ஜென்ரலாகவே வந்தார்னா நம்மளுக்கு வந்து கவுண்டர் மட்டும் இல்லை கருத்தும் சொல்லுவார். 49 நூலில் கூட நம்ம பார்த்தோம் நிறைய வந்துட்டு மக்களுக்கு தேவையான கருத்து சொன்னார். இந்த வாட்டி வந்து வாத்தியாராகவே வந்தார்னா இன்னும் நிறைய கருத்துக்கள் எதிர்பார்க்கலாமா? இல்லை கண்டிப்பாக. அது ஒரு ஒரு பிடி ரிட்டையர்ட் பிடி மாஸ்டர் தான் அவங்க. ஓகே. இது வந்து என்னென்னா, நான் அண்ணன் சொன்னவொடனே கவுண்டமையனுக்கு கதை பண்ணணுங்கும் போதே என்னதுங்கும் போது தான் என்னோடய ஸ்கூல் டீச்சர் ஒருத்தர் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஆனால் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அவரை நம்ம சரியாக மதிக்க மாட்டோம். அவரால் நம்மளை திட்டவும் முடியாது. இதுவும் அவர் அடித்து என்னடா பண்ண போது திருந்துங்கடா இப்படி ஒரு பேசுகிற ஒரு கேரக்டர். அவர் வந்து இந்த ஸ்போர்ட்ஸுக்கு இந்த பசங்கள்லாம் கூட்டு போகும்போது வைக்கும்போது அவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டானுங்கிற மாதிரி அப்போ ஏன் அவர் சொன்னலை, அதை எடுத்து தான் ஒரு ட்ராவல் பண்ணி கொண்டு வந்தோம். நம்ம இது வரைக்கே ஒரு கொண்டமன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷமாக இருக்கும். நமக்கு தெரியும் எந்த கதை பண்ணுவார் எந்த கதை பண்ண மாட்டோம். சரி வாப்பான்னு கூட்டு போய் நானே கூட்டு போய் தைரியமாக உட்காந்து கதையை சொல்லுவா பழனிச்சாமி வாத்தியார்னு. அது வந்து இப்போ இவரோட படம் வந்து வர 22 டிசம்பர் 22 உலகமெங்கும் பெயக்கானா ரிலீஸ் ஆகுது. அவன் சொம்பக்கானா தட்டக்கான வாலியக்கானான்னு தான் சொல்லுவான். தம்பி பேனா பேயவே காண அடிச்சிட்டாரு. அதான் அந்த பேயக்கானா வர 22 ரிலீஸ் ஆகுது. இது முடிஞ்சோடனே பிப்ரவரி 1st வீக்லேருந்து நம்ம பழனிச்சாமி வாத்தியார் படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறோம். இது போக கவுண்டமன்னா கூட வந்து கஞ்சா கருப்பு நடிக்கிறாரு. சூப்பர். நம்ம அன்பு தம்பி யோகி பாபு நடிக்கிறாப்புல. இவங்கெல்லாம் நடிச்சிருங்க. இன்னும் ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் செலெக்ஷன் போயிட்டுருக்குது. இமான் மியூசிக் பண்ணுவார். ஆல்மோஸ்ட் பிப்ரவரி 1st வீக்ல ஷூட்டிங் போகிறோம். பழனிச்சாமி வாத்தியார் வந்து படப்பிடிப்பு கிளம்பிடுவோம். அதற்கான வேலையெல்லாம் ஜரூராக போயிட்டுருக்குது சார். அண்ட் உங்ககிட்ட இப்போது அன்பு தம்பி யோகி பாபு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப வந்து 2-3 நாளாக வந்து கிளாரிட்டியே இல்லாமல் நிறைய வந்து விஷயம் தான் போயிட்டுருக்கு. என்ன தான் சார் பிரச்சனை? தாதா என்ன, மணி என்ன, அவர் நடித்தாரா இல்லையா, 4 தான் நடித்தாரா, 40 தான் நடித்தாரா, இந்த மாதிரி பல கேள்வி இருக்குது சார். அதாவது மார்க்கெட் வந்தாலே பிரச்சனை வந்துடும். ஓகே. வேல்யூ வந்தாலே பிரச்சனை வந்துடும். அவங்க வேல்யூ இல்லாமல் இருந்தால் யாருமே தேட போடல. தம்பி யோகி பாபு மார்க்கெட் வந்தாலும் வந்துச்சு. அதுலேருந்தே அவருக்கு பிரச்சனை தான் பாவம். அதுக்கப்புறம் கூட ஒரு படம் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்பயுமே இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு பிரச்சனை என்ன குரல் கொடுக்குறது என்னுடைய வழக்கம். ஓகே. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, பாவம் படம் எடுத்து போராடி ரிலீஸ் பண்ணும் போது ஒரு ஹீரோ அந்த படத்தில் நடித்தார், நம்ம நடிக்க வைக்கிறது எங்கள் மூஞ்சியை பார்க்க மாட்டேன்னு தான் உங்களுக்கு பணத்தை கொடுத்து உங்களை நடிக்க வைக்கிறோம். நீங்கள் அந்த ப்ரொமோஷனுக்கு வரலன்னா அந்த படத்தோட வேல்யூ குறைஞ்சிருமுலங்கிறதா எனக்கு சொன்னார். பெரிய பிராங்காக சொன்னோன்னே என்னுடைய ஜேஎஸ்கே சார் முடிச்சிருக்கோம்ட்டு அவர் செல்வம் வா ஃபங்க்ஷனுங்கிறார்.
நான் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஒரு நானோ சக ஒரு நான் பிஆர்ஓ ப்ரொடியூசராக இருந்தாலும் ஒரு அழைப்பின் பேரில் தான் உட்காந்தேன். என்னைய மேடை கொண்டு கிரகத்தை உள்ளே எழுத்து விட்டுட்டாங்க. நமக்கு எப்பயுமே உணர்வுகளை வந்து தட்டின உடனே பிடிச்சி என்ன ஏன் இப்படி என்னன்னு ஒன்று அப்புறம்தான் விசாரித்து பார்த்தா படம் வந்து இந்த தம்பி வந்து 8 நாள் நடிச்சிருக்காப்புல யோகி பாபு சார், யோகி பாபு 8 நாள் நடிச்சிருக்காரு, அதெல்லாம் உண்மை. இந்த படம் பார்த்தீங்கன்னா மணிங்கிற பேரில் ஆரம்பிக்கப்பட்ட படம். ஓகே. மணிங்கிற தயாரிப்பாளரும் இந்த கின்னஸ் கிஷோரங்கும் நண்பர்கள். இவங்க ரெண்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறத இறைவனுக்கு வலிச்சோம். ஓகே. இப்போ இவர் மணிங்கிற படத்தை தாதான் டைட்டில் மாற்றி இப்போ ஏன் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா பாடி ஸ்ட்ராங்கு பில்டிங் வீக்குன்பாங்க. ஆமாம். அது ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்கு பில்டிங் வீக்குன்பாங்க. இங்கே என்னென்னா ஓவராலே வந்து டோட்டலாகவே வீக். ஓகே. இதில் இந்த மணிங்கிற படத்தோட நடிச்சிருக்காரு யோகி பாபு. அந்த படத்துக்காக டப்பிங்கும் பேச்சு கொடுத்துருக்காரு. சில மாற்றங்கள் பண்ணி நம்ம தயாரிப்பாளர் கின்னஸ் கிஷோர் தாதான் மாற்றி சென்சார் அவர் பேரில் வாங்கிட்டார். இப்போ நீங்கள் யார் நான் பட்டா யார் பேரில் இருக்கோ அவங்க தான் அந்த பில்டிங் சொந்தம். இது யோகி பாபுக்கு தெரியாது. அவர் நடிகர்கள் நடித்து முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. ஓகே. இது ரெண்டாவது நடந்து முடிஞ்சது வந்து 2016 நடந்த கதை. 16. ஓகே. இது ராமர் வனவாசம் போன மாதிரி ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. போகிறமா அந்த நடிகர்களுக்கும் தெரியாது, ஏகப்பட்ட குழப்ப முடியும். இதனால் வந்து நம்மளை பொறுத்த மட்டுக்கும் ஒரு நடிகர் வரலைங்கிறதுக்காக அதுக்கப்புறம் உண்மையாகவே அன்னைக்கு நைட்டு தான் நான் வருத மாதிரி பண்ணேன். எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்தவங்க. அவரும் பாவங்க யோகி பாபும் திடீர்னு உருவாகலை. அதனால அதுக்கப்புறம் வருத்தம் தெரிவித்து. பட் கின்னஸ் கிஷோரும் நல்ல ப்ரொடியூசர் தான். எங்கே தவறு இருக்குங்கிறது. பட் நம்மெல்லாம் அவ்வளோ தூரம் பேசுனதுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையாக இருக்கும். அது அங்கே ஸ்டே ஆகணும்னு இப்போ எங்கேயோ தவறு இருக்குது. ஓகே. அண்ட் இப்போ ஒரு ப்ரொடியூசர் பேசும்போது கூட சொல்லியிருந்தார் இந்த மாதிரி என்னை வந்து அவர் சொல்கிறார் நான் 4 சீன் கூட நடிக்கல அப்படின்னு. அது வந்து 40 சீன் இருந்ததுன்னா அவர் இண்டஸ்ட்ரி விட்டு வெளியே போயிடுவாரா, 4 சீன் கம்மியாக இருந்தால் நான் வெளியே போயிடுறேங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. படம் வந்ததுன்னா தெரிஞ்சிடல சார் நடிச்சிருக்காரு. ரெண்டு பேருமே இவர் நடித்தாரா அவர் ரிலீஸ் பண்ணாதானே மொத்தத்தையும் கோர்ட்டு ஸ்டே வாங்கிருச்சுல. ஓகே. அதனால் படம் ஸ்டே ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான். ஆனால் யோகி பாபு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பேசின பெருந்தன்மையோடு சொன்னார், இல்லைண்ணே நீங்கள் என்ன பாருங்கண்ணே என்ன. அப்புறம் தயாரிப்பாளர்கிட்டையும் சொன்னேன், இது சினிமாங்கிறத விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போகிறதில்ல. அவன் மணிங்கிற படத்தில் நடிச்சிருக்கான், நீ தாதான் பேர் பார்த்துட்டீங்க. இது இப்போ நீங்கள் ஒரு படம் எடுத்திருப்பீங்க உங்களால் எடுக்க முடியலங்கிற போது நான் உள்ளே என்னால் என்ன ஹெல்ப் பண்ணி நான் டைட்டில் மாற்றி இந்த குளறுபடியில் ஏதோ பிரச்சனைகள் ஓடி இருக்குது. பாவம் சில வருத்தத்தக்க விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதாவது நல்லா நடிந்து வளர்ந்து வர யோகி பாபுக்கு பாவம் இது ஒரு கஷ்டம்தான். அது நம்மளால் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நேரத்தில் நான் பாவம் யோகி பாபு தம்பியை விட்டுருக்கேன். சாரி பாவம், நீங்கள் என்ன நினச்சிங்களே அது நினச்சிங்க. எங்களுக்கு வந்து மொட்டையாக தெரிஞ்சிச்சு. அதுக்காக நம்ம போய் என்ன பண்ணுமோ என்ன பண்ணுமோ அன்றைக்கி பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அதோடய பேச்சு வந்தோம்மா. அப்புறம் யோகி பாபு என்கிட்ட நேரடியாக பேசினார், அண்ணன் இந்த மாதிரி விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நானும் இல்லை தம்பியா ஓகே என்ன. நான் இதுக்கு முன்னாடியே அவர் என்னுடைய படத்தில் கவுண்டமணி சார்கிட்ட வாய்ப்பு கேட்டிருந்தேன், ஆனால் என்னை கண்டிப்பாக நடிக்க வைக்கணும். நான் அப்படி ஒரு இவர்கிட்ட வாய்ப்பு கேட்குறவன் தான் இவருக்காக பேசியிருக்க மாட்டேன் இந்த தயாரிப்பாளர்கள். பட் நாங்கள் நம்ம வந்து இடைவெளின்னு பேசி திரும்பவும் நடிக்கிறாப்புல என் படத்துலேயும் நடிக்கிறாப்புல அதான் மார்க்கெட் வந்தாலே பிரச்சனை தான். இது முன்னாடி ஒரு வாட்டி நடந்திருக்கு சார். இப்போ ஓவியா வந்து நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க, ஆனால் அவங்க பிக் பாஸ் போயிட்டு வந்தப்பறம் அவங்களோட முன்னாடி ஸ்டே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹோல்டு இருந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணும்போது ஓவியாவோட போஸ்டர் வந்து பெருசாக போட்டு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி தான் யோகி பாபுக்கு நடக்குதுன்னு ஒரு அந்த கொடுமைக்கு நான் தான் சொந்தக்காரன். அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். ஓவியா விட்டா யாருன்னு நான் தான் பண்ணேன். ஆனால் பிக் பாஸ்க்கு முன்னாடி நான் படம் எடுத்துட்டேன். பிக் பாஸ்க்கு முன்னாடி படம் எடுத்துட்டு ஒரே ஒரு பாடல் காட்சி மட்டும் எடுக்க முடியாது சூழ்நிலை. அவள் பிக் பாஸ்க்குள்ளே போனால் அவளும் அங்கே உள்ளே போய் சில பிரச்சனைகளில் வெளியில் வந்தால் வந்ததுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் நான் அந்த படத்துக்கு சீனின்னு டைட்டில் வச்சுருந்தேன். ஹீரோ பேர் வந்து சீனிவாசன், அதுக்காக சீனின்னு வச்சுருந்தேன். நாம் வந்து வியாபாரத்தில் இருக்கோம், 30 வருஷமாக இருக்கோம் சினிமாவில், ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணால் தான் இது பண்ண முடியும்னு நான் வந்து 25 வருஷம் முன்னாடியே டெல்லிக்கு மாமியார்னு ஒரு படம் வந்து மேஜர் சுந்தரராஜன் வந்து ப்ரொடியூசர், அர்ஜுன் சார் ஹீரோ, ராதிகாவும் டெல்லி மாமியார்னு ஒரு படம் ஒன்று. ஓகே. அது வந்து சில குளறுபடியாக இப்போ அர்ஜுன் சார் மார்க்கெட் வந்தால் உடனே மச்சான் வந்த நேரம்னு மாற்றினான். ஓகே. டைட்டில் அதே மாதிரி மாற்றிருக்கோம். அந்த டெல்லிக்கு மாமியார் வச்சுக்கிட்டு மச்சா வந்தேன். இப்போ அர்ஜுன் சார் வந்த உடனே அர்ஜுன் சார் அன்றைக்கி ஜென்டில்மேன்லாம் நடித்து இது ஒரு பெண்டிங் பண்ணுவோம், மச்சா வந்த நேரம் மாற்றினாங்க. அதே மாதிரி நானே என்ன பண்ணால் ஒரு படம் டப்பிங் படம் பண்ணேன்.
கன்னடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து அதுக்கு டைட்டில் என்ன வச்சேன்னா குஷ்புன்னா குஷ்பு தான் வச்சேன். ஓகே. அந்த படம் பெரிய வியாபாரம் பார்த்தேன். அது வேற ஒரு படத்துலேருந்து சாங்கு இதெல்லாம் பண்ணி ஒரு டப்பிங் படம் அதுக்கு என்ன டைட்டில் வைக்கிறான்னு கேட்கும்போது குஷ்புன்னா குஷ்பு தான் வச்சு அது அப்பவுமே எனக்கு நல்லா போச்சு. அந்த நேரம் வந்து கூடையில் குஷ்பு இந்த மாதிரினா பரபரப்பாக இருந்த நேரம் அந்த ஒரு அடிப்படையின் பேரில் தான் நான் வந்து சரி நம்ம சீனின்னு வச்சோம் சீனி இனிக்கலை நீ ஓவியா விட்டா யாருன்னு ஓப்பன் பார்த்தேன். அப்பையும் எனக்கு ஓவியா விட்டா இல்லை ஓவியா நடிச்சிருந்தாலுமே எனக்கு என்னோடய ஒவ்வொரு இதில் படத்தில் கேட்பாங்க ஏரியாவை தெரிச்சான்னு சிறு படங்களுக்கு ஏரியா வைக்காது அவங்களோட வீடுகள் தான் வைக்கப்படும் அந்த மாதிரி என் சொத்துக்கள் தான் போச்சு. இருந்தாலும் அடுத்து அதை கடவுள் ஈடு செய்ய அண்ணன் கவுண்டமணி மூலிமா இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு பழனிசாமி வாத்தியார்னு இது இந்த பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் ஷூட்டிங் வச்சா ஒரே ஷூட்டில் ஆரம்பிச்சு அவரோட பிறந்தநாள் மே 25 அதுக்கு வெளியிடணும்னு இறைவனர்களால் முயற்சி பண்ணி அதற்கான வேலைகளும் பார்த்துட்ருக்கேன். தம்பி அன்பு செல்வ அன்பரசனும் ஒரு நல்ல இயக்குனர் இருந்ததுனால வாங்க தம்பி டீம் ஒர்க் பெட்ரு ஃபார் ஆல் நான் ஓட்ட போகிற ட்ரெயினுக்கு நீங்களும் வாங்க நீங்கள் கேப்டனாக இருக்கேன் நான் பைலட்டாக இருக்கேன்னு சொல்லி பி பைலட்டாக ஒரு ஏ பைலட்டாக இருந்து இது ஆரம்பிக்கலாம்ங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். அண்ட் உங்களோட படம் இப்போ ரிலீஸ் ஆக போகிற படத்தை பற்றி கேட்குறேன். பேய காணும் படம் அவர் சொன்ன மாதிரி ஸ்காட்லாண்ட் போலீஸு தமிழ்நாடு போலீஸ் எல்லாரும் தேடியும் கிடைக்காதவங்க நீங்கள் வந்து ஹீரோயினை காணோம்னு டைட்டில் வச்ச மாதிரி அவங்கள காண போயிட்டாங்க. சொல்லுங்கள் அவங்கள டைரக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒரு ஏதாவது ஃபன் நடந்திருக்கும்ல அவங்க இருக்கும்போது ஏதாவது ஃபன் நடக்கும் அவங்களுக்கு வந்து பேர் வேற மாடல் லேடி சூப்பர் மாடல் லேடி சூப்பர் மாடல் ஓகே லேடி நான் கூட சும்மா கிண்டலாக சொல்லி நம்ம ஒரு ஒரு 24 நாளே 22 ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி தயாரி பல ரிலீஸர் எல்லாம் பேசியாச்சு. இப்போ பார்த்தா 22 கனெக்ட் படமும் வருது லேடி சூப்பர் ஸ்டாரும் லேடி சூப்பர் மாடலும் போகிறாங்களாம். நானும் சும்மா கிண்டலாக பேசிகிட்டு இருந்தேன் சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் மாடல் ரெண்டு பேரில் யாரும் பொங்கலை விட இங்கே ஒரு பெரிய கிளாஸ் ஐயோ கோமஸுக்கு கலாச்சாரங்களாம் நிறைய கண்ணாடி கிடச்சிருச்சு. அந்த பொண்ணு உண்மையாக நல்ல நடிகை நல்ல தெளிவான பொண்ணு. ஆனால் ஒரு காலத்தில் வந்து அவங்க அந்த ஜாயிண்ட்னு சொல்கிறாங்க இல்லையா அது அது ஓப்பனாக அவங்க நிறைய மீடியாலே சொல்லியிருக்காங்க கஞ்சா அடித்து அந்த பிரெயின் வந்து ஏதோ ஒன்றுக்கு அவங்க பழகி இருக்கிறாங்க தெளிவாக பேசுவாங்க. இன்னைக்கு அந்த இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன் நான் நாளைக்கு ஷூட் அப்படின்னா அன்பு 8 வரணும்பாங்க நீ ஒரு 8 வந்துடும் நீங்கள் 8 வருவீங்க நான் ஒரு 6 வந்துடுவோம்மா சரின்ட்டு போயிடுவாங்க. ஒரு 5:30 எனக்கு கால் வரும் என்னம்மா அப்படின்னா நான் ஸ்பாட்டில் இருக்கேன் மா உன்னை 8 தானே வருஷம் ஒன்றும் இல்லை அன்பு நீங்கள் என்ன தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் பார்த்துக்கு சில்லாக இருங்கன்னா நான் அதுக்கப்புறம் பதறிட்டு போனால் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு ஸ்பாட்டில் இருக்கும். ஓகே எந்த வரைக்குமே ஆனால் அழகாக நடிச்சு கொடுக்கும் ஒரு உண்மையாக அதுக்கு மேக்கப்புக்குலாம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா அந்த ஒரு ஒரு பேய் மேக்கப் போடணும் அப்படின்னா அதுக்குண்டான நம்ம ப்ராப்பர் இன்னும் சொல்ல போனால் பாம்பேலேருந்து அமெரிக்காவிலேருந்துலாம் கூட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு நல்ல ஒரு மேக்கப்புக்கு அப்படின்ட்டு நான் இங்கே வச்சு ஒரு சூழ்நிலையில் ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணுறவங்க போது அந்த அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஆனால் இப்போ சும்மா உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஜெயிலுக்கு அவங்க போயிட்டுலாம் வந்துட்டாங்க நடுவில் ஒரு முக்காவாசி போஸ்ட் முடிச்சுட்டு அவங்கள ஜெயிலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் எடுக்கிறது என்னடா பண்ணுறதுன்னு பயந்து உட்காந்து ஒரு 80 போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு சரி ஷூட்டிங் போகலான்னு பார்த்தா டெய்லி அவங்களை கைத்து போட சொல்லிட்டாங்க. சரி கைத்து போட போகிறதுக்கு அந்த பொண்ணு எதாவது பேசக்கூடாதுன்னு நான் என்னோட படத்தில் அசன் எடுத்துக்கோ ஒவ்வொருத்தரும் கமிஷனர்ஸ் ரெகுலராக போயிட்டு வந்துட்டுலாம் இருந்தோம். இதெல்லாம் முடிச்சு ஷூட் வச்சாச்சு ஒரு வழியாக ஓகே ஒரு 3 முடிச்சிடலான்ட்டு ராமாவரத்தில் தான் ஒரு பில்டிங்கில் ஷூட் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அன்றைக்கி ஒரு ரெயின் எஃபெக்ட் எடுக்கிறோம் பெரிய செட்டப்பு நான் சரி மீரா மிதுன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்களா ஒரு ப்ரொமோஷன் ஆகணும்னு ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லியாச்சு. ஒரு 3 வரைக்கும் அழகாக ஷூட் போயிட்டு இருக்கு. கோதண்டம் இருக்கார்ல முல்லை கோதண்டம் அவர் எல்லாருமே ஒரு கௌஷிக் சந்தியா அப்படியெல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. நானும் அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறேன் நானும் நின்றுட்டு இருக்கிறேன். ஒரு 3 ப்ரெஸ் பீப்புள் எல்லாம் வர்றாங்க பார்த்தா சகப்ப உங்களை மாதிரி சகப்பாகப்பா டீசெண்டாக இருக்கிறவங்களாம் வர்றதுனால சரி சகப்பு இல்லையா சகப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சகப்பு சட்டை அவ்வளோதான் ஓகே இதில் ஓரளவுக்கு பேராக இருக்குங்க இல்லையா ஓகே கருப்பாக குண்டா யாரோ 3 வந்திருக்கிறாங்க இது இது நாங்கள் ஷார்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க ஸ்டாண்டை கையில் வச்சுட்டு வந்தால் பரவாயில்ல தூக்கி இப்படி இப்படி வச்சுட்டு வந்திருக்கிறாங்க போல இவ நின்றுக்கிட்டு இருந்தா அப்படி பார்த்தவா அங்கு அந்த 3 என்ன சுற்றி கொண்டு வர்றாங்க அங்கே உடனே நிப்பாட்டுங்க வீட்டுக்கு கூட்டு போங்க நான் என்ன கொண்டு வீட்டில் விட்டுருங்கன்னு கதறான். சுற்றி நிற்கிறவங்க கேமராமேன் எல்லாம் அப்படி பதறிட்டு பார்க்குறாங்க நான் நின்றுட்டு அவளை வந்து அவளை மறைச்சி போய் நின்றுட்டேன் மீரா என்ன சுட்டு கொண்டதுக்கப்புறம் தான் ஒன்றை கொல்ல முடியும் ஓகேவா நான் உங்களை யாவதாலையும் கொல்ல முடியாமல் ஷார்ட் போகலாம் திரும்ப ஈவினிங் வரைக்கும் அழகாக நடிச்சு கொடுத்தாங்க. இது வந்து ஒரு இன்சிடெண்ட் தான் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதவை சொன்னேன் என்னோட ஆடியோ ஃபங்க்ஷனில் கூட மீரா வச்சு எப்படி ஷூட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தா கன்னித்தீவு இல்லை பொன்னியின் செல்வன் இதெல்லாம் ரொம்ப குட்டியோண்டு மகாபாரதெல்லாம் குட்டியோண்டு புக்காக தெரியும் அவ்வளோ எழுதலாம் தோண்டுனா நிறைய வீரமுத்தனோட கிரிஞ்சி ஸ்டோரிஸ்லாம் வரும் நினைக்கிறேன் சுட்டு கொள்ற அளவுக்கு. கடைசியாக தாதாவோட தாதா படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அதோட ப்ரொமோஷன் யோகி பாபு வருவாரா எப்படி முடியும் சார் இது நான் பேசுன கண்டம் டாப் கோர்ட் ஆயிரும் கோர்ட் தான் பண்ணுவேன். இப்போ என் படம் பழனிசாமி கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் மே 25
தம்பி படம் பேய காணத்தை கேட்டீங்கன்னா டிசம்பர் 22 உலகம் வந்து ரிலீஸ் ஆகுது. ப்ரொமோஷனுக்கு மீரமன் வர முடியுமாண்ணா? அது மீரமன் வரணும்ல, அவங்க ப்ரொமோஷன் வரணும். தம்பி ஒரு நல்ல ஐடியா பண்ணியிருக்காரு. ஓகே, உலகத்திலேயே ரெண்டு விஷயத்துக்கு ஆடின்னு சொல்லுவான், ஒன்று சாமி பேரை சொல்லணும், இல்லை பேய் பேரை சொல்லணும். தம்பி மேக்கப்புங்கிற பேரில் பேய்னு மூஞ்சியில் கரியத்தான் பூசியிருக்காரு. மீராமன் மாதிரி ஒரு ஒளியான பொண்ணை கூப்பிட்டு மொத்தப்புள்ள கறி பூசினாதான் பேய். அதான் மீராமன் நீங்கள் தேர்றது பேயத்தானே காணும். பேய் கண்டுபிடிச்சா 22 எல்லா தேட்டருக்கும் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. அப்படிதான் பிளான். அப்படிதான். ஆனால் இப்போ கமெண்ட்ஸ்லாம் கீழே என்னன்னா, இதுக்கு இதுக்கு தான் நீ பேய் மேக்கப் போட்டாலும் அதுக்கப்புறம் என்ன கல்வி கல்வி ஊத்துறாங்க. சரி, ராஜராஜ சோழன் படம் எடுத்தா ராஜராஜ சோழன் மாதிரி தானே கெட்ட போட்டாலும். ஏன்னாங்க, ராஜராஜ சோழன் பொன்னியின் செல்வன் படம் எடுக்கும் போது ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் மாதிரி கம்பீரமாக கெட்ட போட்டு தடவை பேயை கூட தான் தடவைண்ணா. இது ஒரு சாங்கில் ப்ரொமோஷன் இதில் எழுதிருக்கேன். ஆக்சுவலாக பேய்கள் பேய்கள் பயப்படும் பேய் மேக்கப்பில் மீராமுதுன்னு தான் சொல்லுவீங்க. ஆடியன்ஸ் பயப்படும் பேய்களே பயப்படுவாங்கன்ற மாதிரி தான் ஒரு சாங் சீக்வன்ஸ் உள்ள வரும். தேங்க்யூ. அண்ட் உங்களோட பேய காணும் படம் அண்ட் அதுக்கப்புறம் சாரோட பண்ண போகிற அந்த கவுனமணி சாரோட பழனிசாமி வாத்தியார் படம் ரெண்டுமே வந்து பெரிய ஹிட்டாக இந்தியா கிளிட்ஸ் அப்போ வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு எங்களுடைய படங்களை பாருங்கள், உங்களால் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், சிறிய படங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுங்க. தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சுராஜ் இயக்கத்தில் வைகை புல் வடிவில் நடித்திருக்கும் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.